ஒவ்வொருத்தரும் யோசிங்க, கொஞ்சம் டைம் கண்ணை கொஞ்சம் பொத்தி யோசிங்க பார்ப்போம். நானும் யோசிக்கிறேன், அந்த மௌத்தா போன மௌலவியாக நான் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் மௌத்து இல்லை, நான் தான் மௌத்து. அவருக்கு கொரோனா வரையில் எனக்கு தான் கொரோனா வந்துச்சுது. அந்த இந்தியன்ஸோடு இருந்த அந்த ரூமுக்கு நான் தான் இருந்தேன். ஏண்ட பிள்ளையெல்லாம் ஸ்ரீலங்கா லீக்குது, ஏண்ட மனைவி இப்போ ஸ்ரீலங்கா லீக்கிறா, நான் ஒரு தொழில் வாய்ப்புக்காக இங்கே வந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட மௌத்து எனக்குத்தான் வந்திக்குது. இப்போ ஒரு கணம் யோசிங்க பார்ப்போம், நானும் யோசிக்கிறேன். நாங்கள் மத்தாக்களுடைய மௌத்தை பற்றி ரொம்ப கவலையோடு ஏக்கத்தோடே பேசுகிறோம். எங்களோட மௌத்தை நாங்கள் பேச மறந்துட்டோம். எங்களை பற்றி பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்க இல்லை. எத்தனையோ ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போகிறோம், எத்தனையோ ஜனாசாக்களில் பங்கெடுத்துட்டோம். எங்களோட ஜனாசாவில் யார் பங்கெடுப்பாங்க? எங்களோட குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்? எங்களோட மனைவிக்கு என்ன நடக்கும்? ஒன்று நடக்காது, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். எங்களுக்கு உண்டும் அவங்க எல்லாம் நடக்கும். மூணு நாளையில் எல்லாம் சரி. மூணு நாளைக்கு பிறகு மையத்தூடு இல்லது. கண், காது, வாய், உள்ளம். قل ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا. வாய் பொல்லாதது, இந்த வாய் பொல்லாதது. மக்கள் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். மக்கள் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தில் 14 மணித்தியாலம் அல்ல, 22 மணித்தியாலம்தான் நோன்பு பிடிச்சோரும் உண்டா. அந்த நோன்புக்கு மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. யூரோப்லெல்லாம் சில பிரதேசங்களில் சில காலகட்டங்களில் நோன்பு வரும், 22 மணித்தியாலம். அங்கே போய்த்து பார்த்தா மக்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா சந்தோஷமாக நோம்பு பிடிக்கிறாங்க. அது கஷ்டமில்லை மக்களுக்கு. ஹஜ் செய்வது கஷ்டமில்லை மக்களுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் மாஷா அல்லாஹ் வீட்டில் போய்த்து கேட்ட எத்தனை குரான், 5 குரான் முதித்தோம், 3 குரான் முடிச்சிட்டோம், மாஷா அல்லாஹ் சுபஹானல்லாஹ். ஒரு 5 மணித்தியாலம் ஒன்றும் பேசாமல் இருப்போமா? மௌனமாக இருப்போமா? நல்லதை மட்டும் பேசு, அப்படி இல்லாட்டி மௌனமாயிரு. இதான் ஹதீஸ், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் ஹைரா. நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, இல்லாட்டி மௌனமாயிருங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. நான் எனக்கு தேவையோடு பேசுகிறேன், அல்லாஹ் அமலுக்கு தௌஃபிக் செய்வானாக. அமலுக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. துவா செய்ங்கோ. எனவே வாழ்க்கையில் இது ஒரு சந்தர்ப்பம். இது அடுத்த வருஷம் எங்களோட வாழ்க்கை வரலாறாகவும் மேலும் இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படியெல்லாம் பேசினாங்க, இல்லாட்டி எங்களோட சபையில் இந்த ஜூம் மீட்டிங், இந்த பயான் செஷனில், இந்த ஃபேஸ்புக்கில் லைவில் ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர், பேசுகிற ஆளுண்டு, அதில் உள்ளவர் ஒருத்தர், இவங்களோட வாழ்க்கை வரலாறாக ஆகும், இருந்தாங்கன்னு பேசுவாங்க, அவ்வளோதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திக்கக்குள்ள அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நலவுகள் செஞ்ச நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டுமென்று அல்லாஹ்வை நான் வேண்டிக் கொண்டு நான் இன்னும்